தமிழால் இணைவோம், தமிழராய் வாழ்வோம் என்று தாராளமாக திருத்தோடு நாமக்கல் தமிழ் சங்கத்தின் சார்பாக சற்றே காலதாமதமாக வந்திருக்கிறேன். புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகளை எல்லாம் முடித்து வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்ட காரணத்தினால் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் ஒரு சின்ன ஒரு கோர்ட்டு கூட்டு போகிறேன். ஒரு கோர்ட் வளாகம், நீதிமன்ற வளாகம். அங்கே ஒரு 9 மணிக்கு ஒரு முக்கியமான விஐபி உண்டு. அந்த விஐபி பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா அவ்வளோ பண்ணோம். ஒரு பெரிய ஒரு பிரமுகர் வந்து உட்காந்துருக்காரு. ஜட்ஜு பார்க்குறாரு. ஜட்ஜுக்கு அறிமுகமானவர், மிகப்பெரிய ஒரு அதிகாரி வந்து உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன பண்ணால், எல்லாம் காலிங்லாம் முடியாது, இந்த 1 hour ஆகும் சார், எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களா, 9 மணிக்கு வந்துட்டீங்களே, 10:30 முடியும், சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. இன்னும் சாப்பிடல அப்படின்னா உடனே எப்பயும் எனக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு வாங்கி கொண்டு அந்த அவர் கூட அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இட்லி வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த ரூமில் போய் உட்காந்து சாப்பிடுங்கிறாரு ஜட்ஜு. அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்றாரு. 4 இட்லியில் 2 இட்லி சாப்பிட்டார். 3வது இட்லியே முடிக்க முடியல, பசி கணங்கிடுச்சு. உடனே ஜட்ஜு கேட்குறாரு, ஏன் 4 இட்லி 3 இட்லி தான் சாப்பிட்டீங்க சார், அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியலங்கிறாரு. அப்போ ஜட்ஜு மெதுவாக சொன்னார், ஏன் 4 இட்லியும் உன்னால் திங்க முடியலையே, 1000 கோடி அடிச்சு என்னையா பண்ண போகிறேன். அருள் சார், சில சமயத்தில் பேச ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இது மாதிரி இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கக்கூடிய காலத்தில் நல்லதம்பி ஐயா மாதிரி இதோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப பெருமை அப்படிங்கிறத அவசரத்தினும் வந்தேன். தாமதம் ஆயிடுச்சு, எப்படியாவது நல்லதம்பி ஐயாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அவர் மாதிரி இதை நான் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருப்பேன், அருள் ஐயாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஆளுநர் இப்போ கிடையாது. ஏன்னா வாக்காளர்லேருந்து கடைசி ஆள் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி ஏமாத்துறது, ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உலகமாக இருச்சுருப்பேன். இந்த மூணு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு வரவன் போன பார்த்தீங்கன்னா 3 வீடு ஓனர், 2 ஃப்ளாட் வச்சுருப்பான். பெரிய பெரிய ஆளு தான் காப்பீட்டு அட்டையை வச்சு இலவசமாக வைக்க பண்ணிக்குவான். எனக்கு சகஜமாக பார்ப்பேன், நியாயமாக எவனால் வசிப்படும் அவனுக்கு தெரியவே தெரியாது. இது மாதிரி காப்பீடு இருக்கிறதாகவும் அரசாங்கம் பல கோடி ரூபாயை செலவு பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி அரசினுடைய திட்டங்கள்லாம் சில சமயத்தில் வீணாக போகிறத நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவனும். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மனசுமே கெட்டு போச்சு. அனைத்தும் இப்படி தான் இருக்கலாம், ஏன் இப்படி இருக்கணும், நாமளும் ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மக்கள் மத்தியில் இயல்பாகவே வந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இன்னமும் நான் இப்படி தான் இருப்பேன், என்ன நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசியல் பிரமுகர் இருக்கார், அரசியல்வாதி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே அவங்க பெருமை. இன்றைக்கு அவரோடு நான் மேடையில் அமர்ந்திருப்பது அதை விட பெருமை. மிக அருமையான காவல்துறை அதிகாரி அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள்லாம் இருக்கிறார்கள், அவரோடு நம்ம இருந்தோம், இவரோட மீட்டிங்கில் பேசணுங்கிறதே பெருசு. இது மாதிரி பத்திரிகையினுடைய அளவு ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இது மோகன் சாருடைய மனசளவு மாதிரி. அவர் வந்து இவ்வளவு 2 மாதம் அவர் அச்சுக்கழகத்திலேயே ஓசியில் அடிச்சுட்டார். அதனால நல்லா பெருசாக அடிச்சு கொடுக்குறாரு. நானும் பல முறை கேட்டிருக்கேன், என்னுடைய ஃபங்க்ஷன்லாம் பெருசாக அடிச்சு முடியாது, எனக்கு சின்னதாக அடிச்சு கொடுப்பாரு, அவர் பெருசாக அடிச்சுட்டார். ஆக அவருடைய மனசு பெருசு. அதாவது பாராட்டுவர்களை பாராட்டும் நேரத்தில் பாராட்டணும், மனைவியை படுக்கையர்களை பாராட்டணும், நண்பனை நேருக்கு நேர் பாராட்டணும் அப்படின்னு அவையார் பாராட்டணும். அது மாதிரி எந்த சேவையை செய்தவர்களையும் உடனே பாராட்டணும் அப்படிங்கிறதுல அவரை விட சிறந்த ஆள் கிடையாது. அவருடைய முகம் பட்டு சேவை பண்ணாலும் பிடிச்சி அவங்களை கொண்டாந்து விருது கொடுத்து எந்தெந்த ஊரில் நம்ம தெரியாதவங்க யார் இருந்தாலும் இந்த விவசாயி இவர் அந்த ஊர்லேருந்து போனாங்க, இது அவர்லேருந்து போனாங்க, எங்கே கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொண்டு. இது மாதிரி பல சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நாமக்கல் சிந்தனை பறவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருது. பல பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து அதை தட்டி கொடுத்து, இது மாதிரி நீ விருது நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்தா. ஐயா அவர்கள் சொன்னதை போல இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், நம்மளும் ஏதாவது சாதிக்கணும், நமக்கு ஏதாவது பரிசு வரும், நமக்கு விருது வருவாங்க, சிந்தனை பறவை அடுத்த பத்திரிக்கை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் நம்மளும் இடம் பண்ணலாம்ங்கிற ஒரு எண்ணம் அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உற்சாகத்தை மோகன் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதால் இந்த வின்னர்ஸ் மோகனுக்கு நம்முடைய அனைவரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல். அதை போன்ற விருது வழங்கி இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது ஒன்று. ரெண்டாவது மிகப்பெரிய ஆளுமைகள், நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைன்னா கூட்டியாரார், கஷ்டப்பட்டு பல நேரத்தில் போய் அவங்களை கூட்டு வந்து நமக்கு முன்னாடி பேச வச்சு மாதிரி பல பிரமுகர்களை இங்கே நாமக்கலுக்கு அழைத்து கொண்டு வந்ததில் பெரும்பங்காற்றக்கூடிய மோகன் அவர்கள். அந்த வகையில் அதற்காகவும் நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக அற்புதமான விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிந்தனை பேருடைய
செயல்பாடுகள், சின்ன சின்ன ஊர்ல சின்ன சின்ன நிகழ்ச்சி, காந்தி பிறந்தநாள் பாத்தீங்கன்னா ஒரு விழா கூட மிஸ் ஆகாது. அந்த அளவு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கக்கூடிய மனப்பக்குவம், தொடர்ந்து செயலாற்ற வேண்டிய இந்த செயல்திறன், இந்த விடாமுயற்சி, துணிவு, பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு இருந்தாலும் கூட அதையும் மீறி மிக பிரமாணமாக நடத்த வேண்டும் என்ற நோக்கம், நமது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற நாமக்கல் பேருந்து சிந்தனை பேரவை மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமையில் நடத்தக்கூடிய வாய்ப்பை ஒரு 10 நிமிஷக்காக விட்டேன், உடனே நம்முடைய கம்பர்களால் தலைவர் அந்த நிறைவு பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும், அவர் வரும்போது அவர் முன்னதாக வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சற்று நேரம் ஒருவருக்கு வழங்கி அடுத்த சில நாட்களில் அடுத்தவருக்கு மாற்றி வழங்குகின்ற நேரத்திலே இலக்கிய மன்றத்தின் தலைமை பதவிதானே சற்று நேரம் கைமாறி இருந்தால் என்ன என்று மிக லாபகமாக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் இங்கு பணியாற்றி சென்றார். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவிற்கு மிக சிறப்பாக இனிமையாக நடைபெற உதவி புரிந்தவர்களை நன்றி பாராட்ட வேண்டுமல்லவா? சிசரோ சொன்னான், நன்றி பாராட்டுதல் தானே நற்பண்புகளின் தாய் என்றான் சிசரோ. ஒரு பசுவின் மடிக்காம்பை அறுத்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு, தாயின் கருவறையில் இருக்கின்ற கருவை சிரித்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் நன்றி மறந்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று நம்முடைய புறநானூறு கூறுகின்றது. தற்பொழுது நன்றி பாராட்டும் நேரம்.